ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது ரொம்ப தப்பா போச்சு. ஏங்க என்னங்க ஆச்சு புலம்பிட்டே வரீங்க? ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது ரொம்ப தப்பா போச்சுமா. ஏங்க அப்படி சொல்றீங்க? ரொம்ப பசிக்குதுன்னு ஹோட்டல் கடையில போய் ஒரு தோசை போடுங்கன்னு சொல்லி சாப்பிட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு தோசை கொடுங்கன்னு சொல்லி சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அவங்க 2 பில்லு கொடுத்தாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு தோசைக்கு 40 ரூபாவும் இன்னொரு தோசைக்கு 50 ரூபாவும் பில்லு இருந்தது. என்னையா விவரம்னு கேட்க போனால், முதல்ல தோசை சாப்பிட்டது பழைய சிலிண்டரில் போட்டது, ரெண்டாவது தோசை புது சிலிண்டரில் போட்டது அப்படிங்கிறாங்க. சிலிண்டர் விலை என்ன பாடுபடுது பார்த்தீங்களா? என்னங்க பண்ணுறது, கடை சிலிண்டரும் விலை ஏறி போச்சு, நம்ம வீட்டு சிலிண்டர் விலையும் ஏறி போச்சு. ஏங்க ஒரு கட்சிக்காரர் வந்து நீட் தேர்வை ரத்து பண்ணுறதா சொல்லி எங்களுக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு நம்மகிட்ட வந்து கேட்டு போனாருங்க. நம்ம குடும்பமே அவருக்கு தாங்க ஓட்டு போடணும். ஏண்டி நீட் தேர்வை ரத்து பண்ணுறதா சொல்லி அவன் வந்து ஓட்டு கேட்டாலும் போட்டுருங்களா நீங்கள்? ஏங்க அவர் தான் நீட் தேர்வை ரத்து பண்ணுறேன்னு சொல்கிறாரு, அவருக்கு ஓட்டு போட்டால் என்ன? அந்த ஆள் வார்டு மெம்பருக்கு நிற்கிறாண்டி.